எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நம்ம அகேன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 ரெக்வஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம். டைட்டில் இருந்து வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நெக் ஒயிட்னிங் வீடியோ பார்க்க போகிறோம். கழுத்து சம்மந்தப்பட்ட வீடியோ, நிறைய வீடியோஸ் உடம்புக்கு பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் ஃபேஸுக்கு பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம். பட் கழுத்துக்கு நம்ம வீடியோஸ் வந்து பெரிய அளவில் போட்டதில்ல. ஒரே ஒரு வீடியோ போட்டுருந்தோம், அந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருந்தது. அண்ட் நெக் பிக்மெண்ட் இஷ்யூ தான் அந்த வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. 1 இயர் பேக் போட்டுருந்ததுன்றதுனால இன்னைக்கு வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் கம்ப்ளீட்டாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்மளோட நெக்கை வந்து ஒயிட்டன் பண்ணலாம், ப்ரைட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாக்டவுனில் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களையும் நான் யோசிச்சு தான் எப்பவுமே ஒரு ரெமெடி பண்ணும் அப்படி இருக்கும் போது, ஏன்னா எனக்கும் வெளில போக முடியாது, நீங்களும் என்ன மாதிரி நிலைமையில இருப்பீங்க, எல்லாருமே ஒரே நிலைமையில தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ எதுக்கும் எதுவும் சப்ஸ்டியூட் கேட்காதீங்க, எல்லாமே அப்படியே இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க, எந்த ஹோம் ரெமெடியுமே அப்படியே யூஸ் பண்ண அடுத்த நாளே வந்து ரிசல்ட் கொடுக்காது. ரெகுலராக யூஸ் பண்ணாத நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமான விஷயம், குட்டி டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். எப்பவுமே ஒரு ஒயிட்னிங் வீடியோ போட்டால் உடனே வந்துருவாங்க ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல, நீ வந்து ஒயிட்னிங் பத்தி பேசுற, நீ வந்து ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன் பண்ற, நீ வந்து ரேசிஸ்ட் அப்படின்னு என்னடா நான் யோசிப்பேன், என்னடா அப்படி பண்ணிட்டோம், ஒரு வீடியோ போட்டது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து நான் எந்த ஸ்கின் டோன் டிஸ்கிரிமினேட் பண்ணல, அண்ட் அட் சேம் டைம் நான் ரேசிஸ்ட் அந்த கதெல்லாம் ஒரு கர்மம் கிடையாது. அண்ட் நீங்க எந்த ஸ்கின் டோன் ஆனாலுமே அது வந்து அழகு தான். நான் எந்த ஸ்கின் டோன் இங்க டிஸ்கிரிமினேட் பண்ணல, எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது, நான் கண்டிப்பா செய்யவும் மாட்டேன். அண்ட் உங்களுக்கு பிரைட்டன் பண்ணும் நெக் அப்படின்னா கண்டிப்பா அதை ரெமெடி ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால எப்படி டக்கு டக்குன்னு பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளென்ஸ் பண்ணுறது. நம்மளோட கழுத்தை வந்து எப்பவுமே அழுக்கு இல்லாமல், தூசி எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கணும். எப்பவுமே வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2வது ஸ்டெப் போகலாம். 1st ஸ்டெப் க்ளீனாக வச்சுக்கிறது, குளிச்சுட்டு வந்துட்டாலே கழுத்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக இருக்கும். குளிச்சுட்டு வந்து அந்த கழுத்தை நல்லா தொடச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வந்து நிறைய கடையில் கிடைக்கும். இல்லை உங்கள் வீட்டில் ஈர துணி இருந்தால் அதை வச்சு கூட கழுத்து நல்லா தொடச்சிக்கோங்க. சரியா, வெட் வைப்ஸ் வந்து நான் சும்மா ஒரு நார்மலான வெட் வைப்ஸ் எடுத்திருக்கேன், இதை வச்சு கழுத்தை க்ளீன் பண்ணிப்பேன். சமயத்தில் குளிச்சுட்டு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம இந்த மாஸ்க் போடுற மாதிரி இருக்குன்னா வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் மாஸ்க் போடுறது ரொம்ப நல்லது. சரியா, ஸோ கழுத்தை இந்த மாதிரி நல்லா நான் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ தான் அடுத்த ஸ்டெப் போகிறோம், ஒயிட்னிங் மாஸ்க். இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். சரியா, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் கண்டிப்பாக கடலை மாவு தேவைப்படும். ஆல்டர்னேட்டிவ் கேட்காதீங்க, ஏன்னா இதை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, லெமன் ஜூஸ். ஸோ கரெக்டாக 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ குட்டி லெமன் ஜூஸோட மூடி எடுத்திருக்கேன். அடுத்தது தயிர். ஸோ தயிர் வந்து பேஸ்ட் பண்ணுற அளவு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தனியாக ஒரு குட்டி பவுல் எடுத்துட்டு அதில் இந்த 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா, வேறு எதுவுமே ஆல்டர்னேட்டிவ் கேட்காதிங்க இன்க்ரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வச்சுருந்தோம்ல லெமன் ஜூஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், நான் குட்டி லெமன் படத்தோட ஒரு குட்டி மூடி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன், எனக்கு கண்டித்தும் தெரியுன்றதுனால. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த கடலை மாவையும் இந்த லெமன் ஜூஸையும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரே வழியாக கொட்டிட்டிங்கன்னா குலகலான் ஆகிடும். ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் பண்ணுவோம். சரியா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லம்ஸ் வரும், குடுக்குடியாக குண்டு குண்டாக வரும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சு நம்ம அதை அமைக்கி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இது கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம இந்த பேக் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கழுத்தோட முன்னாடி நம்ம அப்ளை பண்ணணும், கழுத்தோட பின்னாடியும் அப்ளை பண்ணணும். சரியா, அண்ட் இதை வந்து ஃபேஸ் பேக் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் டிஷர்ட் வந்து ரவுண்ட் டிஷர்ட் போடாதீங்க, இந்த மாதிரி ஸ்லீவ்ல ஸ்லிப்போ இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னா ஸ்லிப்லேருந்து அதாவது நம்ம இன்னஸ் போடுவோம்ல, அதோடைய கூட நீங்கள் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கழுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ முன்னாடி கழுத்தில் நான் அப்ளை பண்ணிவிட்டேன், அதே மாதிரி பின்னாடி கழுத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். கண்ணாடி வச்சு பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பின்னாடி அப்ளை பண்ணும்போது மட்டும். இல்லை யாரையாவது அப்ளை பண்ண விட கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா, ஸோ 20 நிமிஷம் அது நல்லா தரோவாக காயும். தரோவாக காய்ச்சதுக்கப்புறம் அகெயின் வெட் வைப்ஸ் வச்சு முடிஞ்ச அளவு தொடச்சி எடுத்துருங்க. அது அப்படியே உதிர்ந்து தான் வரும், ஏன்னா இது கடலை மாவுன்றதுனால அப்படி உதிர்ந்து தான் வரும். ஸோ உதிர்ந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற கடலை மாவை நம்ம லைட்டாக தண்ணியை தெளிச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் போதும். ரொம்ப இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஸ்க்ரப் பண்ணால் போதும். பின்னாடியும் ஸ்க்ரப் பண்ணணும், பின் கழுத்தையும் விட்டுறக்கூடாது, பின் கழுத்தையும் நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இந்த மாஸ்க் அண்ட் இந்த 3 ஸ்டெப்பையுமே நான் 3வது ஸ்டெப்பும் காமிப்பேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வாரத்தில் இது 2 தடவையிலிருந்து 3 தடவை நம்ம செய்யணும் இந்த ஹோம் ரெமெடி. அப்போ தான் நம்ம நெக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒயிட்னிங் ஆகும் அண்ட் பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு டார்க்னஸ்ஸை ஃபியூச்சரில் வந்தால் கூட நம்ம தவிர்த்துக்க முடியும். சரியா, ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது நான் அப்படியே வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டேன். ஸோ என்னோட ஃப்ரண்ட் கழுத்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ க்ளீனாக வந்து தொடச்சி ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இன்ஸ்டன்ட்டாக.
கரெக்டாக ஓகேவா. அண்ட் பின்னாடி கழுத்தி விடக்கூடாது. ஸோ நான் மாதிரி அதையும் வந்து க்ளீனாக வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கோங்க. அந்த லைட்டாக அந்த ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நல்லா தொடச்சதுக்கப்புறம் விசிபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கும்போது பிஃபோர் ஆஃப்டர் பிக் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பேக் போட்டிருக்கோம், அந்த இடம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இப்போது. ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்வரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸ்டோர் பாட் தான் இல்லை, நீங்கள் நேச்சுரல் ஆல்வரா ஜெல் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இது கிடச்சிருக்குன்னு சொல்லி இது எடுத்திருக்கேன். ஆலோவரா ஜெல் வந்து வாவ் அப்படின்ற பிராண்டில் எடுத்திருக்கேன், சரியா. ஸோ இது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நிறையவே அமௌண்ட் ஆஃப் ஆலோவரா ஜெல் எடுத்துக்கோங்க. கஞ்சத்தரம் பண்ணாமல் நிறைய எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா, அடிக்வேட் எடுத்துகிட்டு பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டுத்துலேயும் மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னா, அந்த இடம் ட்ரை ஆகாது, ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஹோம் ரெமடியை குளிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக வாரத்தில் டெஃபினட்டாக 2-3 வாட்டி கூட நம்ம பண்ணலாம், சரியா. எப்போல்லாம் கழுத்து ரொம்ப டல்லாக இருக்கும், வெளியே எப்போல்லாம் போயிட்டு வரீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் நெக் வெயிட்டிங் வீடியோ பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மேபி இந்த இஷ்யூஸ் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நிறைய பேர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. இனிமேல் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அண்ட் டெஃபினட்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஸ்னாப்சாட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம். மெயின் சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டோரி ரீல்ஸ் போஸ்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் அவங்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகும் இன்ஸ்டாகிராமில். அதனால இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணணும் குசுர எடுத்துருக்கேன். டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற ஸ்கின் கேர் வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படி வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.